வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் யூ சேனல். இன்றைக்கி நாம் January 25 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு எல்லோரும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி படிச்சிருங்க, ஓகேவா? லாஸ்ட் டைமில் வந்து அந்த பேர்டன் ஆகிட்ருக்கோம், படிச்சிடலாம் லாஸ்ட் டைமில், படிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் என்னென்னா, அந்த அவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு முந்தின டைமில் வந்து நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா டைம் ரிவைஸ் பண்ணலாம், டெலகிராம் குரூப்பில் குவிஸ் போடுவாங்க, ஸோ இந்த மாதிரி நிறையா டைம் இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக மறக்க வாய்ப்பு இல்லை, சரியா? ஸோ முடிஞ்சளவுக்கு டெய்லி படிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். January 25, January 23 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி January 24 குவிஸ் குவஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. January 25 ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் சப்மிட் உமன்ஸ்க்காக ஸ்டெம்னு சொல்லி ஒரு இதில் வந்து நடத்துகிறாங்க, ஓகேவா? அது என்னென்னா, விசுவலைசிங் த ஃபியூச்சர் நியூ ஸ்கைலைன்ஸுன்னு சொல்லி பயோடெக்னாலஜி, எங்கன்னா டெல்லியில். இது எதுக்காகனா, அந்த உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் எல்லாத்துலேயுமே, சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கணுமா? ஸோ அதான் அந்த ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம், சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ். ஸோ சயின்டிஃபிக் கேரியர்ஸ்லாம் அவங்கள வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதனால இதாக வந்து தீமாக வச்சு அவங்க வந்து கொண்டு வராங்க. அடுத்து வந்து, இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு இவேஸ்ட் கிளினிக் வந்து போபாலில் வரப்போகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த கிளினிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்களாம். ஸோ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோட செக்ரட்டரி அவர் தான் வந்து இதை வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. சிகே மிஸ்ரா அவர் தான் இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு. இவேஸ்ட் கிளினிக் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. போபால் முனிசிபல் கார்பரேஷனும் சென்ட்ரல் பொல்யூஷன் போர்ட் கண்ட்ரோலும் சேர்ந்து தான் இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 10 சேர் வந்து செட்டப் பண்ணுறாங்களா இதுக்காகனு பார்த்தோன்னா, இது உமன்ஸ்க்காக தான். உமன்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும், ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ என்கரேஜ் பண்ணணும்ன்ட்டு. என்னென்னா, நேஷனல் கேர்ள் சைல்டு டே அது அன்றைக்கி வந்து அவங்க வந்து இந்த இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த 10 சேரை யார் செட்டப் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அவங்க தான் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க 5 இயர்ஸ்க்கு. ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் இல்லையா, நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஸோ வந்து 24 மணி நேரமும் கேர்ள்ஸ் வந்து சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, சரியா? அதே மாதிரி 24 hours எஜுகேஷன், ஓகேவா? 24 hours எஜுகேஷன், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன் அதுவும் வரும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, போபால் மத்திய பிரதேஷ், அதுவும் போபால் மத்திய பிரதேஷ் தான். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமாக மார்க் வாங்குவாங்க இல்லையா, ஸோ 24 hours அவங்க படிக்கிறதுனால தான், எஜுகேஷனில் 24 hours எஜுகேஷனில் படிக்கிறதுனால தான் அவங்க வந்து மார்க் வாங்குறாங்க, சென்டம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. கேர்ள் சைல்டு டே 24, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷனும் 24. அடுத்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் வந்து டாப்புன்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டேட்டான்னு சொல்லி ஸ்டேட் வைஸாக எடுத்திருப்பாங்க. அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த சர்வே யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்டேட் வந்து டாப்புன்னு பார்த்தோம்னா, வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் வந்து வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? இந்த வெஜிடபிள் எப்படி வெஸ்ட் பெங்கால் ஞாபகிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த காலத்தில் எல்லாருமே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஞாபகம். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸில் பார்க்குறப்ப ஆந்திர பிரதேஷ் தான் வந்து டாப்பாக இருக்காங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப ஃப்ரூட்டியான வேலையெல்லாம் நம்ம வந்து ஆந்திர பிரதேஷில் பண்ணி நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம். ரொம்ப ஃப்ரூட்டியாக, ஓகேவா? ஃப்ரூட்டி எங்கே கிடைக்குன்னா, ஆந்திராவில் கிடைக்குதுன்னு கூட ஞாபகம், ஃப்ரூட்டியை ஞாபகம், ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா, இந்தியா வந்து 30K doses வந்து மீஸ்லஸ் ருபெல்லா வேக்சின் வந்து மால்தீவ்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிக்காங்க 72 hours. இந்த வேக்சின்ஸ் யார் சப்ளை பண்ணுறான்னு பார்த்தோம்னா, செரூம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட், புனே மகாராஷ்டிராவில் இருக்குது, ஓகேவா? கேபிட்டல் பார்த்தோன்னா மேலே மால்தீவியன் ருபியா, இப்ராஹிம் முகமது சோலி தான் பிரசிடென்ட்டு. ஹெல்த்து மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா, அப்துல்லா அமீன், சரியா? டல்லாக இருக்காங்க அப்படி, ஹெல்த்து ஏன் டல்லாக இருக்காங்கன்னா, ஹெல்த்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஞாபகம். டல் அப்துல்லான்னு வருதுலாம் டல், இந்த மாதிரி ஞாபகம். ஸோ அதை மீன் பண்ணுது, டல்லாக இருக்கிறத மீன் பண்ணுதுன்னு சொல்லி ஞாபகம். அடுத்து இந்தியன் அம்பாசிடர் மால்தீவ்ஸ் பார்த்தோன்னா, சஞ்சய் சுதீர், சரியா? சுதீர். அடுத்து NIRDPR, ஓகேவா? ரூரல் டெவலப்மெண்ட்டு பஞ்சாயத்து ராஜ் நேஷனல் இன்ஸ்டியூட், இது வந்து ஹைதராபாத் பேஸ்டு, ஓகேவா? இவங்க வந்து யூனிசெஃப் கூட வந்து டைஅப்பு. எதுக்காகனா, ஒரு கம்யூனிகேஷன் ரிசர்ச் யூனிட் வந்து, ரிசோர்ஸ் யூனிட் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து யூனிசெஃப் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்சாயத்து ராஜ் ரூரல் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் எங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்குது.
என்ன செய்ய போகிறாங்கன்னா கம்யூனிகேஷன் ரிசோர்ஸ் யூனிட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து 50வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் நம்ம லாஸ்ட் 2 டேஸாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம். தேவ சுவிட்சர்லாந்து நடந்திருக்கும். தீம் பார்த்தோன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் ஏ கோஹெசிவ் சஸ்டைனபிள் வேர்ல்டு. இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரீஸ்கில்லிங் இனிஷியேட்டிவில் வந்து அவங்க மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் என்ன செய்ய போகிறாங்க, ரீஸ்கில்லிங்கிறத என்ன செய்ய போகிறாங்க பார்த்தோன்னா எஜுகேஷன் ஜாபு 1 பில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பண்ண போகிறாங்க 2030. ஸோ இதை கேட்கலாம் மேபி. அடுத்து ஓபி ஜிந்தால் குளோபல் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஜூரிச் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிச் கூட. அடுத்து மத்திய பிரதேசம் என்ன பண்ண போகிறாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் 4125 அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களாம். அடுத்து கர்நாடகா வந்து WEF கூட சேர்ந்து சென்டர் ஃபார் இன்டர்நெட் ஆஃப் எத்திக்கல் திங்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி IoT கான்ஃபரன்ஸ் பெங்களூர் படிச்சிருப்போம். ஸோ அதே இதே ஞாபகம், இன்டர்நெட் அதுவும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு வரும். ஸோ இது இன்டர்நெட் ஆஃப் எத்திக்கல் திங்ஸ். ஸோ கர்நாடகா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கூட. அடுத்து மலேசியா கவர்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் கூட சேர்ந்து ட்ரோன்ஸ்க்காக சைன் பண்ணுறாங்க. அடுத்து இதில் அவார்டு வாங்கியிருப்பாங்க, ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. டாடா ஸ்டீல் கலைஞர் வந்து ஜஜ்பூர் டிஸ்ட்ரிக் ஆஃப் ஒடிசாவில் இருக்குது. இது வந்து WEF-ஓட குளோபல் லைட் ஹவுஸ் நெட்ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, ஹானர் அவார்டு வாங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த அவார்டு யார் வாங்குறான்னு பார்த்தோன்னா அந்த டாடா ஸ்டீலோட CEO தான் வாங்குறாரு, CEOவும் MD-யும் TV நரேந்திரன். அடுத்து தீபிகா படுகோனேவும் கிறிஸ்டல் அவார்டு வாங்கியிருப்பாங்க 26வது. அடுத்து இந்தியன் சைட்லேருந்து பார்த்தோம்னா பியூஷ் கோயல் தான் இந்தியன் டெலிகேஷன். அதே மாதிரி மன்சுக் மண்டாவியா வந்து யூஎன் எய்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக போயிருப்பார். ஓகேவா? அதுக்கு வந்து அட்டன் பண்ணியிருப்பார். ஓவராலாக இந்தியன் டெலிகேஷன் கேட்டாங்கன்னா பியூஷ் கோயல். சரி, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்ட்டு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. எதுலான்னு பார்த்தோன்னா கிளைமேட் சயின்ஸ்க்காகவும் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரேட்டிங் வந்து வந்திருக்கான். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்பாக்ட் ரேட்டிங் 2020 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்தியா தான் டாப்பில் இருக்குது. ஓகேவா? இந்தியா தான் வந்து இந்தியன்ஸ் வேறு தான் மோஸ்ட் ட்ரஸ்டிங் பீப்புள் இந்த ரெக்கார்டில் சொல்லியிருக்காங்க. 86% வந்து ட்ரஸ்டட் சயின்டிஸ்ட்டாக கிளைமேட் சயின்ஸில் வந்து இது பண்ணுறாங்களாம். சரி, அதே மாதிரி பாசிட்டிவ் இம்பாக்ட் ரிப்போர்ட் பார்த்தோன்னா ரெண்டு இன்ஸ்டியூட்ஸை வந்து ரெண்டு இந்தியன் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்தியன் அதாவது IIM பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரும் XLRI என்னென்னு பார்த்தா ஜேவியர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜாம்செட்பூரில் இருக்குது. இந்த ரெண்டும் வந்து top 30 லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்து PM ஷேக் ஹசினா என்ன பண்ணுறாங்கன்னா இ-பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி டாக்காவில் லான்ச் பண்ணுறாங்க. ஏசியாவிலே ஃபஸ்ட்டு கண்ட்ரி இதை வந்து இ-பாஸ்போர்ட் கொண்டு வர்றது. அதே மாதிரி சாரி சவுத் ஏஷியாவில் மொத்தமாக, சரியா, சவுத் ஏஷியாவில் ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஓவராலாக பார்க்குறப்ப 119வது கண்ட்ரி. ஓகேவா? லான்ச் பண்ணுறது மலேசியா தான் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து இந்த வேர்ல்டு லெவலில் லான்ச் பண்ணுது இந்த ஃபெசிலிட்டி 1998 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஜெய்சங்கர் வந்து நைஜருக்கும் துனிஷியாவுக்கும் போனார் இல்லையா, அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா ICT டெக்னாலஜிஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்க்காக சைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்தியா ஆஃப்ரிக்கா சப்மிட்டு 2020 அதாவது 4வது எடிஷன் எங்கே நடக்க போனால் டெல்லியில் நடக்க போகுது. ஆல்ரெடி 3rd எடிஷனும் டெல்லியில் தான் நடந்திருக்கும், 2015 நடந்திருக்கும், இப்போ வந்து 2020 நடக்க போகுது. சரி, நியாமருக்கு நியாமே போயிட்டார். அப்புறம் நைஜருக்கு போய் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா அவங்களோட பிரசிடென்ட் கூட சேர்ந்து மகாத்மா காந்தியோட இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு இது இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் வந்து கொண்டு இது பண்ணியிருக்காரு, இனாக்ரேட் பண்ணியிருக்காரு நைஜரில். ஓகேவா? நைஜர் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தோன்னா மஹமது இசஃபு. சரியா? இசஃபு. துனிஷியா கேபிட்டல் பார்த்தா துனிஷே, துனிஷியன் டினாரு தோசோ. இது நம்ம தே ஆல்ரெடி ஞாபகம் சொல்லியா, துணிஞ்சு செய்யணும், தினமும் துணிஞ்சு செய்யணும், தினார். பிரசிடெண்ட் வந்து கை, ஸோ நம்ம எங்களால் முடியும்னு சொல்லி கையை தூக்கி செய்ய முடியும்னு சொல்லி துணிஞ்சு செய்கிறாங்க எல்லாருமே. நைஜர் பார்த்தோம்னா நியாமே. சரியா? நீ நைஜில் அப்படிங்கிறாங்க நியாமே. சரியா? பிரிஜி ரஃபினி. சரியா? நிஜி பிரிஜி ரஃபினி. ஸோ வந்து ஃபைனுங்கிற மாதிரி ஞாபகம், நீ நைஜில் ஸோ ஃபைன் அந்த மாதிரி ஞாபகம். அடுத்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஃப்ராங்கு. யூரோப்பியன் கமிஷனும் யூரோப்பியன் கவுன்சிலும் சேர்ந்து அவங்க பிரசிடென்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து பிரெக்ஸிட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஊர்சுலா வண்டர்லைன். இவங்க வந்து ஜெர்மனிக்காரங்க. யூரோப்பியன் கவுன்சிலோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோன்னா சார்லஸ் மைக்கேல். இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் வந்து FATF-ஓட கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி
சொல்லுங்கள் எப்போனா மேபின்னு சொல்லியிருக்காங்க, சரியா மேபி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட ரிவ்யூ மீட்டிங் வந்து எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஏஷியா ஜாயின் குரூப் எஃப்ஏடிஎஃபோட ரிவ்யூ மீட்டிங் எங்கன்னா பெய்ஜிங் சைனாவில் நடந்திருக்கு. ஸோ அந்த சைனா வச்சு இவங்க சொல்கிறாங்க, சேர்மன் ஆஃப் த கண்ட்ரி அவங்க தான் வந்து இப்போ எஃப்ஏடிஎஃபோட சேர்மனாக இருக்காங்க. ஸோ வந்து சொல்கிறாங்க 75% சான்சஸ் வந்து அவங்க வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 37 நேஷன்ஸ் வந்து எஃப்ஏடிஎஃபில் இருக்குது, ஓகேவா. அதே மாதிரி இதோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா ஜியாங் மின் லியூ. அதே மாதிரி இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருக்குது, ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் யூனியன் வந்து ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் கூடையும் ஏர்டெல் ஆஃப்ரிக்கா கூடையும் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் சர்வீசஸ்க்காக. வெஸ்டர்ன் யூனியன் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி, டென்வர் கொலாரடோ யூஎஸ், ஹிக்கமெட் எர்செக், சரியா. வெஸ்டர்ன் யூனியனில் காசு ஏறிச்சா எர்செக் ஏறிச்சான்னு வருது பாருங்கள், ஏறிச்சான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதி ஏர்டெல் வந்து சுனில் பாரதி மிட்டால் தான் வந்து சேர்மனு. இதே இது வந்து எம்டிஎன்சிஓ வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ஸுக்கு பார்த்தோன்னா அனுப்ரதா பிஸ்வாஸ். ஸோ ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 2017, சரியா. ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேங்க் கொண்டு வந்தது ஏர்டெல், ஓகேவா. ஸோ வந்து ஒரு பேமெண்ட் பேங்க் ஏழு நாளும் ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி ஆச்சுக்கோம். 2017. அடுத்து வந்து ஏர்டெல் ஆஃப்ரிக்கா வந்து June 8 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லி, ரகுநாத் மண்டாவா. ஆஃப்ரிக்காலாம் மண்டேயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம்ச்சுக்கோங்க, ஏர்டெல் ஆஃப்ரிக்கா. அப்புறம் வந்து இந்தியாவும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து 210 வந்து சைன் பண்ணியிருப்பாங்கல்ல லோனு, சரியா. வேர்ல்டு பேங்க் வந்து மகாராஷ்டிராவுக்கு அக்ரி அண்ட் ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக கொடுக்குது. ஆல்ரெடி வந்து 210 வந்து நம்ம பார்த்துருப்போம், வெஸ்ட் பெங்காலுக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுத்துருப்பாங்க. 145 வந்து இரிகேஷனுக்காக வெஸ்ட் பெங்காலுக்கு, இது வந்து ரிமைனிங் 45 வந்து இவங்களுக்கு ராஜஸ்தானுக்குரிய சோலாருக்காகவோ ரெனியூபிள் எனர்ஜிக்காகவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மகாராஷ்டிரா கொடுக்குறது 210 வந்து யாருன்னா வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக, அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பியானியர் பிளாட்ஃபார்ம், ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மு ஒரு யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து பியானியர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தோன்னா 1994 கொண்டு வந்திருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரா தான். ரோமே சோப்தி தான் இப்போ எம்டிஎன் சிஓவாக இருக்கார். அதே மாதிரி இது டேக்லைன் பார்த்தோம்னா வி மேக் யூ ஃபீல் ரிச்சர். இந்த ரோமே சோப்தி வந்து மார்ச்சில் வந்து ரிட்டையர்மெண்ட் வெளியே போக போகிறாரு, சரியா. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னா எம்டிஎன் சிஓ யாருன்னா சுமந்த் கத்பாலியா, ஓகேவா. சுமந்த் கத்பாலியா ஆல்ரெடி வந்து 210 பார்த்தோம் இல்லையா, 210 வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் ராஜஸ்தானுக்கும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி, அது கொடுத்தது யாருன்னா ஏஐஐபி கொடுத்துருப்பாங்க. ஏஐஐபி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஓகேவா, அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு பேங்க்கு, மகாராஷ்டிரா கொடுத்தது 210 வந்து வேர்ல்டு பேங்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎம்எஃபோட சீஃபையும் ஏஆர்எம்மோடைய சீஃபையும் வந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் வந்து சேர்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும், ஓகேவா. ஐஎம்எஃபோட சீஃப் யாருனா கிறிஸ்டாலினா ஜார்ஜிவா. அந்த ஏஆர்எம்மோட சேர்மன் பார்த்தோன்னா பேட்ரிஸ் மோட்செஃபி. நெக்ஸ்ட்டு வந்து சிஇசி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா வந்து FEMBOSAவோட சேர்மனாக போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா ஃபோரம் ஆஃப் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸ் ஆஃப் சவுத் ஏசியா. ஆல்ரெடி வந்து அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் பாடிஸ் அதோட சேர்மனாகவும் இவர் தான் போட்டாங்க. 2019 21 வரை 2 வருஷத்துக்கு வந்து அவர் தான் வந்து அதுக்கு ஹெட்டாக வந்து சேர்மனாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்போ அவர் தான் சேர்மன் FEMBOSAவுக்கு, ஃபோரம் ஆஃப் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் பாடிஸ் ஆஃப் சவுத் ஏசியா. ஸோ இதோட 10th ஆனுவல் மீட்டிங் எங்கே நடந்திருக்கும்னா டெல்லியில் நடந்திருக்கும். ஆனால் அந்த அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு எலெக்ஷன் பாடிஸோட மீட்டிங் வந்து பெங்களூரில் நடந்திருக்கும், சரியா. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, இந்த இவர் வந்து யார்கிட்ட வந்து இந்த சேர்மன்ஷிப்பை வாங்கலான்னு பார்த்தோன்னா பங்களாதேஷோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் யாருன்னு பார்த்தோன்னா நூரல் குடா, சரியா, குடுடா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பங்களாதேஷ். அடுத்து வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணுறாங்க, கஸ்னாவி, சரியா. கஸ்னாவி இஸ்லாமாபாத் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான். ஸோ கம்யூனாட்டின்னு ஞாபகம் கன் வருதுல்ல கஸ், இதெல்லாம் கஞ்ச பிஸ்னாரி அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அவங்க வந்து மனுஷங்களை தானே அப்படி சொல்லுவாங்க. ஸோ வந்து
சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் தான். ஸோ மேலே பறக்க முடியாதுல்ல, மேன்ஸ்லாம் பறக்க முடியாது, ஸோ சர்ஃபேஸில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரௌண்ட் சர்ஃபேஸ், ஸோ சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். அடுத்து வந்து ரேஞ்ச் பார்த்தோன்னா 290 கிலோமீட்டர். ரேஞ்ச் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 290 கிலோமீட்டர் ஆல்ரெடி வந்து இதுக்கு வரும். எந்த இதுக்கு வரும்னு பார்த்தோம்னா பிரம்மோஸ்க்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து நிதின் கட்கரி, இதோட பாகிஸ்தானோட ஸ்டாட்டிக் பார்த்தோம்னா கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத், ஒன் மினிட், கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத், பிரைம் மினிஸ்டர் வந்து இம்ரான் கான் நியாசி. ஓகேவா, இம்ரான் கான் நியாசி. இவர் வந்து யாருன்னா ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர், பாகிஸ்தானில் கிரிக்கெட் பிளேயர் தான். அவர் தான் வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2019. ப்ரெசிடென்ட் பார்த்தோம்னா அரிஃப் அர் ரஹ்மான் அல்வி. சரியா, அரிஃப் அல்வின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவே இருக்காது பிரசிடென்ட்ஸ்க்கெலாம், பாகிஸ்தான் கரைங்களுக்கு அறிவே இல்லை, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அரிஃப் அல்வி. நிதின் கட்கரி என்ன பண்ணுறாருனா கட்டி வெப் போர்ட்டல்னு சொல்லி ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது எதுக்காக பார்த்தா 300,000 கோடி ப்ராஜெக்டை வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. 300,000 கோடி இந்த ப்ராஜெக்டை மானிட்டர் பண்ணுறதுக்காகவே நிதின் கட்கரி வந்து இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா நியூ ஸ்னேக் ஈல் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லி ஒன்று வந்து ஒடிசாவில் ஒப்பிச்சிட்டஸ் கைலாஸ் சந்திராய். ஓகேவா, கைலாஸ் சந்திராய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கன்னா ஒடிசாவில் ஈஸ்டரியன் பயாலஜிக்கல் ரீஜனல் சென்டர் அவங்க தான் வந்து இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டெல்லியில் இருக்கும். ஜுவாலஜி மிச்சம் எல்லாமே முக்கால்வாசி வந்து வெஸ்ட் பெங்காலாக தான் இருக்கும். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால். டைரக்டர் பார்த்தோம்னா கைலாஸ் சந்திரா. அடுத்து யூஎனோட இந்தியா ஜிடிபி சொல்லியிருப்பாங்க 5.7 சொல்லியிருப்பாங்க. அடுத்து நார்த் கொரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து முனிச்சோட செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அவங்களே வந்து செல்ஃப் இம்போஸ்ட் பேன் பண்ணிக்கிட்டாங்க நியூக்ளியர் சம்மந்தமாக அதுக்காக. ஸோ வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. முனிச் எங்கே இருக்கிறாங்க, ஜெர்மனி. ஸோ அந்த முனிச் ஜெர்மனியில் தான் நடக்கப்போ முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ். அடுத்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கன்னா பங்களாதேஷில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாக்காவில். இதுக்கு தீம் என்னென்னு பார்த்தோன்னா அண்டர் த வேர்ல்டு. சரியா, சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனியாக ஒரு அண்டர் த வேர்ல்டு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரிபிள் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்கன்னா 6th ஷெட்யூல் ஏரியா ஸ்டேட்டஸ் வந்து லடாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரப்போசல் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ருபி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஆர்பிஐட்டு வந்து ப்ரப்போசல் வச்சுருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது உண்டான ரிப்ளை இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அடுத்து வந்து ரோயிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டட்டு பொக்கனல். சரியா, அவங்க வந்து பேன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஐஓஏ இன்டர்வென்ஷனுக்கு அப்புறம். இப்போ வந்து அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணிட்டாங்க, கிடையாது, பேனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க டட்டு பொக்கனல். ஸோ வந்து இந்த மாதிரி குவெஸ்டின் தான் கேட்குறாங்க, டட்டு பொக்கனல் வந்து எந்த கேமு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி ஐபிபிஎஸ் கிளர்க்கில் வந்து சீமா வந்து என்ன கேமுன்னு கேட்டாங்க, வெயிட் லிஃப்டிங். ஓகேவா, அடுத்து பார்த்தோன்னா ஐசிசி டெஸ்ட் ரேங்கிங் வந்து விராட் கோலி வந்து அவர் தான் டாப்பு. சரியா, இதில் பார்த்தோன்னா பவுலிங்கில் பார்த்தோம்னா பேட் கமின்ஸு, ஜாசன் ஹோல்டர் வந்து ஆல்ரவுண்டரில். ஆப்பர்ச்சுனிஸ் பார்த்தோம்னா ஜெகநாத் ரவுட். சரியா, இந்த ஜெகநாத்துன்னு ஜெகநாத் பூரி டெம்பிள் எங்கே இருக்குன்னா ஜெகநாத் டெம்பிள் எங்கே தான் ஒடிசாவில் தான் இருக்குது. இதே மாதிரி ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லி ஒருத்தர் இறந்துருப்பார், அவர் வந்து பீகாரோட சிஎம். ஓகேவா, பீகாரோட சிஎம். இங்கே வந்து ஜெகநாத் ரவுட் அப்படின்னு வந்திருக்குல்ல. ஸோ வந்து ஒடிசாவோட மினிஸ்டர். அடுத்து வந்து மெலுப்புரா. சரியா, இது எப்படி ஞாபகிக்கலாம்னா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்து மலுப்புறாங்கன்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க, மெலுப்புரா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு புக்கு, அவரோட புக்கு ஒரு நாவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. முக்தார் அக்பாஸ் நக்வியோட நாவல் பல்வா. சரியா, அல்வா கொடுக்குறாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் பப்ளிஷ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா டைமண்ட் பாக்கெட் புக்ஸ் அவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ், நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே 2020, அதாவது ஜனவரி 2020 வந்து 25. ஓகேவா, 10th எடிஷன் இது. இதோட தீம் பார்த்தோம்னா எலக்ட்ரோரல் லிட்ரஸி ஃபார் ஸ்ட்ராங்கர் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரோரல் லிட்ரஸி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து யூபியோட 70th ஃபவுண்டேஷன் டே எப்போனா ஜனவரி 24. ஸோ 24 மணி நேரமும் அப்பில் தான் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 hours இவன் மேலே தான் இருக்கான் அப் யூபி. அடுத்து வந்து ஹிமாச்சல பிரதேசம் வந்து 50th, இது வந்து ஜான் 25. சரியா, ஹிமாச்சல 50th கொண்டாடுறாங்களா, ஸோ அதில் பாதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 25. ஸோ 25 நேஷ்னல் டூரிசம் டேவும் 25 தான்.
ஆனால் இன்டர்நேஷ்னல், அதாவது வேர்ல்டு டூரிசம் டே எப்போனா செப்டம்பர் 27 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து Jan 25 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.